வணக்கம் அன்பு நண்பர்களே, தமிழின் நம்பர் ஒன் நாளிதழான தினமலர் தொலைக்காட்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். குடியுரிமை திருத்த சட்டம் கொரோனா முடிந்த பிறகு அமல்படுத்தப்படும் என்ற ஒரு அறிக்கையை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மேற்கு வங்காளத்தில் பேசி கொண்டிருக்கும் போது அவர் இதை தெரிவித்தார். இதற்கு பல்வேறு எதிர்கருத்துக்கள் நிலவி இருந்தன. அம்மாநிலத்தின் முதலமைச்சர் திருமதி மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு எதிர்கருத்தை தெரிவித்திருந்தார். இத்தனை வருடங்களாக ஏன் அமல்படுத்தவில்லை, இது ஒரு அரசியல் ஆட்டமாக தெரிகிறது, இது ஒரு ஒன் சைடட் கேம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதில் என்னென்ன சிக்கல், இந்த விவாதம் அம்மாநில முதலமைச்சருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் ஏற்பட்டிருக்க கூடிய ஒரு விவாதமாக மட்டும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மேற்கு வங்காளத்தில் இதை அவர் கூறியிருக்கிறார். இதை பற்றி தான் நாம் இன்று விவாதிக்கிறோம். அதாவது குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு கிடைத்து வெற்றியா, குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் என்னென்ன சிக்கல்கள், குடியுரிமை திருத்த சட்டம் தேவையா என்பதனை பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மளுடன் இருவர் இணைந்திருக்கின்றனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலிருந்து காங்கிரசனுடைய செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகர் நம்மளோடு இருந்திருக்கிறார் சார், வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு வின்ஸ்டன் ராஜ் நம்மளோடு இருந்திருக்கிறார் சார், வணக்கம். சந்திரசேகர் சார், உங்ககிட்டே வந்து தொடங்குறேன். இந்த குடியுரிமை திருத்த சட்டம், இதில் காங்கிரஸ் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்தது, நாடு முழுக்க அன்றைக்கி வந்துட்டு பல்வேறு போராட்டங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்ற ஒரு வண்ணம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் அமல்படுத்துவதில் என்னென்ன சிக்கல்கள், காங்கிரஸ் இன்றைக்கி திரிணாமுல் காங்கிரஸும் வந்துட்டு அதை எதிர்த்து வந்து பேசியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன சிக்கல்கள் இதில் வந்து இருந்து கொண்டிருக்கிறது சந்திரசேகர் சார்? இப்போ அந்த 1955 குடியுரிமை திருத்த சட்டத்தை தான் இப்போ திருத்துறாங்க. அதில் திருத்தங்கள் வேண்டும் என்பதை இது பல காலங்களாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது, இன்க்ளூடிங் காங்கிரஸ் உட்பட. சரி, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீங்கள் திருத்தணும் தான் சொன்னீங்க, நாங்கள் அதை திருத்துறோம் அப்படின்னு இவங்க எடுக்கிறாங்க. இவங்க எடுக்கிறப்ப அதில் என்ன சேர்க்குறாங்க, ஒரு விஷமத்தனமான ஒரு அஜெண்டாவை சேர்க்குறாங்க. நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்துப்படியே பார்த்தீங்கன்னா 15வது பிரிவின்படி பார்த்தீங்கன்னா, இனம், மொழி, ஜாதி, மதம், இது எல்லாவற்றிலும் எதிலும் பாகுபாடு இருக்கக்கூடாது என்பது தான். இதில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பர்மா, பூட்டான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் உட்பட நாடுகளிலிருந்து வரும் சிறுபான்மையினர்களுக்கு, அந்த நாட்டினுடைய சிறுபான்மையினர்களுக்கு, அதில் மத சிறுபான்மை என்று எடுத்துக்கொள்கிறாங்க. அதில் மத சிறுபான்மை என்று, இதில் மதம், இனம், மொழி, இந்த எதையுமே எடுக்காமல் நம்ம பண்ணணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது ஒன்று அதில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா, முஸ்லீமை மட்டும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க. அது அந்த ஒரு, அவங்க அந்த நாட்டில் பெரும்பான்மையாக தானே சார் இருக்கிறாங்க. பெரும்பான்மையின் இல்லை, நம்ம வந்து அகதிகளாக, இது எதற்காக குடியுரிமை திருத்த சட்டம் திருத்தப்பட்டதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும், விளக்கம். இது நான் முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின் நான் பேசலை. எதற்காக குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறாங்கன்னு சொன்னால், அகதிகளாக இந்தியாவிற்கு வராங்க. எல்லா நாடுகளிலும் இருந்து ஒவ்வொரு நாடுகளுக்கு, பக்கத்து நாடுகளுக்கு தான் அகதிகளாக போவாங்க. இன்றைக்கி கூட ஸ்ரீலங்காவிலிருந்து சென்று கனடாவில் வந்து குடியுரிமை பெற்றவர்கள் நிறையா இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக நம்ம தமிழ் சொந்தங்கள் வந்து நிறையா இருக்காங்க குடியுரிமை பெற்றவர்கள். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் இன்றைக்கி அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றவர்கள் நிறையா இருக்காங்க, வேலை பார்ப்பவர்கள் இதெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி கட்டத்தில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அகதிகளாக வருபவர்களை ஒவ்வொரு நாடும் ஏற்றுக்கொள்கிறது. அதில் ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்து அதற்கு ஒரு முறைப்படுத்த வேண்டும் என்பது பின்னணி நாட்களாக இருந்தது. அதில் எந்தவித பாகுபாடும் பார்க்கக்கூடாது, பொருளாதார அடிப்படையோ அல்லது இனம், மொழி, மதம் அடிப்படையோ வைக்கக்கூடாது என்பது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை. ஏன்னா நம்ம மதச்சார்பற்ற நாடு, எந்த மதத்தின் சார்பாகவும் எந்த வித டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம அரசியல் சாசனமும் சொல்லுது. அந்த வகையில் தான் நம்ம காங்கிரஸ் கட்சி கொண்டு வரணும்னு நினைச்சது. இதில் இன்னொன்று பார்க்க போனால் என்னன்னாக்கா, இவங்க ஸ்ரீலங்காவை இதில் சேர்க்கல. நீங்கள் பக்கத்து நாடு தான் ஸ்ரீலங்கா, அங்கிருந்து வரும் தமிழர்களை ஏற்றுக்கொள்வதை நாம் அதை கட்டுப்படுத்துகிறோம், அதை ஏற்றுக்கொள்ளலை இந்த குடியுரிமை திருத்த சட்டம் தவிர்க்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டம் வேண்டும் என்று சொன்னால் கூட அதனை எப்படி அமல்படுத்துகிறார்கள் என்பதில் தான் நாம் எதிர்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, இவங்க எலெக்ஷனுக்கு, தேர்தலுக்கு தேர்தல் எதையாவது ஒன்றை கையில் எடுத்து இந்த பாஜக என்ன செய்வாங்கன்னா, இதை இன்று கையில் எடுத்துற 2024 இப்போவே தயாராகிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதை தயார்படுத்தி இந்த குடியுரிமை திருத்த சட்டம் மூலமாக ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை, ஒரு மத ரீதியாக, இன ரீதியாக பிரித்தாளும் சூழ்ச்சியை உருவாக்கி அவர்கள் அதில் வெற்றி காணலாம், வாக்கு வங்கியை நாம் அதிகரித்துக் கொள்ளலாம்ங்கிற எண்ணம் தான் பாஜகவுக்கு இருக்குன்னு சொல்லுவேன். இதைத்தான் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். நம்ம என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, மற்ற மாநிலங்களாக இருந்தாலும் சரி, தாயா பிள்ளையா பழகிறோம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாரும் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரு தாய் மக்களாக பழகி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அவர்களிடையே ஒரு வெறுப்புணர்வை வளர்த்து இந்த சட்டத்தின் மூலமாகவும் சரி, அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஆர்சி என்று ஒன்று கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். இது இரண்டையும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாத ஒரு திட்டமாகத்தான் நான் பார்க்குறேன். இது இரண்டையும் வைத்து நீங்கள் ஒரு கட்டம் என்ன, இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் மூலமாக இந்திய முஸ்லீம்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தான் என்ஆர்சியை வச்சுருக்காங்க. ஓகே,
இல்ல இந்திய முஸ்லீமா இருந்தா என்ஆர்சி பாதிப்பே வராது. முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது, யாரா இருந்தாலும் சார், அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ் யாருக்குமே என்ஆர்சியில பாதிப்பு வரப்போறது இல்ல இல்லையா. பாதிக்கப்பட்டு நிறைய நடந்திருக்கு. சரி, அசாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 15 டாக்குமெண்ட கொடுத்தும் அவர்கள் இப்ப நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் சொத்தை வித்தே ஒருத்தர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இல்ல அசாம்ல அது மட்டும் இல்ல, இங்க ஹைதராபாத்ல ஒரு 120 பேருக்கு நீங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க குற்றவியல் நடவியல் சட்டமே பாத்தீங்கன்னா நீங்க போனீங்கன்னா போலீஸ் தான் ப்ரூவ் பண்ணணும். ஆனா இதுல என்ஆர்சியில பாத்தீங்கன்னா நீங்க நான் வந்து இந்திய குடிமகன் என்ற என்பதை நான் நிரூபிக்க வேண்டும். அதுக்கு அதுல ஆதார் கார்டு கூட செல்லாதுங்கிறாங்க. நீங்க ஆதார் கார்டுல விழித்திரை அது எல்லாத்தையும் எல்லாவற்றையும் எடுக்கிறோம். ஆனா அதுல என்ன போட்டிருக்காங்க, இது வந்து குடியிருப்பதற்கான சான்று கிடையாது அப்படின்னே போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்க டாக்குமெண்ட் லேண்ட் டாக்குமெண்ட் கொடுக்கணுங்கிறாங்க. அது மாதிரி பல விஷயங்கள், பல பேருக்கு வந்து வெள்ளத்தாலையோ புயலாலையோ டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சிருக்கலாம். இவர்கள் எல்லாம் நிரூபிப்பதற்கு என்ன பண்ணுவாங்க, போலியா டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய நிலைமை உருவாகும். இப்ப கடைசியா என்ன ஆகும்னா, இதுலேயும் யாரோ ஒரு நம்ம ஒரு ஒரு சான்றிதழ் கேட்க போகிறோம், ஒரு வில்லே விஏஓவோ தாசில்தாரோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகிறப்ப அவர்களிடம் ஏதாவது கொடுத்து கைவிட்டு கொடுத்து இதை மாதிரி கொடுத்து ஒரு போலியான சான்றிதழ்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை அரசே உருவாக்கக்கூடிய நிலை தான் ஏற்படுங்கிறது தான் என்னுடைய அச்சம். நான் ஒன்று ஒன்றுத்துக்காக வரேன். நான் நீங்கள் முதல்ல வந்துட்டு சிறுபான்மையினரை பற்றி பேசியிருந்தீங்க. அந்த நாட்டில் அவங்கவுங்க பாதுகாப்பாக தானே இருக்கிறாங்க. இவர்கள் எல்லோருமே வந்துட்டு ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் ஆனதுனால தான் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. அது வந்துட்டு 2014 அப்படின்ற ஒரு கேப் வந்துட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2031 டிசம்பர் 2014 முன்னாடி வந்தவங்களுக்கு மட்டும்தான் இங்கே வந்து குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு வாதத்தை அவர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. அதுவும் அவங்க 2019 கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட அந்த 5 ஆண்டுகள் வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு 12 ஆண்டுகள் வந்துட்டு இருந்தது. இப்போ அது 5 ஆண்டுகள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. மைனாரிட்டிஸ் அதாவது அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு இங்கே தேவையே இல்லை, அவங்க நாட்டு விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதைத்தான் நீங்கள் நீங்கள் தேவைன்றது நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. ஓகே, நிறைய நடந்தது. அதுல வந்தவங்க வந்துட்டு வேற, அதற்கு என்ஆர்சி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் குடியுரிமை திருத்த சட்டம் என்டையர் நார்த் ஈஸ்டுக்கு வந்துட்டு பொருந்தாது. அதே மாதிரி இன்னர் லைன் பர்மிட் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டுக்கு குற்றவாளிகளுக்கே சிறையில் இடம் இல்ல. நீங்க தனியா ஒரு டிடென்ஷன் கேம்ப் வச்சு அவர்களுக்கு உணவு உறைவிடம் இதெல்லாம் அளிச்சு நம்ம அகதி ஸ்டேட்டஸ்ல வைக்க போறோமா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற தெளிவே இல்ல. கிடையாது சார், அவங்க அங்க மெஜாரிட்டி சார். அவங்க மெஜாரிட்டி மைனாரிட்டி தான் நான் கிடையாதுன்னு சொல்றேன். நான் சொல்றது என்னன்னா, போர்ல வந்து இல்ல, போர்ல ஒரு ஏரியா பாதிக்கப்படுதுன்னு சொன்னா அந்த ஏரியால இருக்கிறவங்க முஸ்லீம் இந்துன்னு பாக்குறது இல்ல. இதையேதான் ஹிட்லர் கையில் எடுத்தார். 1935 ஹிட்லர் கையில் எடுத்தது என்னன்னா, யூதர்களை வெளியில் அனுப்புறதுக்கு அவர் குடியுரிமை சட்டத்தை தான் கொண்டு வந்தாரு 1935. அதேதான் பர்மால 1982 குடியுரிமை சட்டம் மூலமா தான் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் லட்சக்கணக்கான பேர் வெளியே காரணமா இருந்ததும் அதே குடியுரிமை சட்டம் தான். அதைத்தான் இன்று பாரதிய ஜனதா அரசு கையில் எடுத்திருக்கிறது. சார், என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள் சார். அவங்க அங்க பெரும்பான்மையா இருக்கிறாங்க, நீங்க எப்படி தெரியுமா சொல்றீங்க? அதாவது இங்க வந்துட்டு மொழி ரீதியா தமிழர்கள் வந்து பெருமையா இருக்கும்போது ஏன் வந்து நீங்க வந்து பக்கத்து ஸ்டேட்ல வந்து நீங்க வந்து இது கொடுக்கக்கூடாது, ஏன் வந்து நீங்கள் வந்து பக்கத்து ஸ்டேட் வந்து குடியுரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சார் இருக்குது. பெரும்பான்மையாக அவங்க அந்த இடத்துல ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாகவே இருக்காங்க சார். அதை தான் சார் வேணான்றான். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, அப்போ பேசப்பட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அகமதியாஸ் அப்படின்ற ஒரு இனம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்துட்டு ரொம்ப வந்து பர்சிக்யூட் பண்ணப்படுறாங்க அப்படின்ற மாதிரி. அங்கே பஷ்தூன்ஸ் வந்து நிறையா இருக்கிறாங்க, அகமதியாஸை வந்து போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்தது. ஆனால் அவர்கள்கிட்ட கேட்ட போதும் இல்லை இதுதான் எங்கள் இடம், இதுதான் எங்கள் இடம், நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி வாதத்தை அவங்களே சொல்லிட்டாங்களே. அப்புறம் என்ன, அவங்கள போய் வற்புறுத்தி நம்ம கைப்பிடிச்சா சார் எடுத்துகிட்டு வர முடியும்? இப்போ வரலன்னு சொல்றீங்கல்ல, ஏன் அந்த முஸ்லீம்ன்ற வேர்டை நீங்க எடுக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேக்குறேன். அவங்க தெளிவா அதுல ஒரு கேப் வச்சிருக்காங்க. அது ஏன் தெளிவு? அந்த தெளிவு தான் நான் சொல்றேன். அந்த தெளிவு என்ன,
மத ரீதியா துன்புறுத்தப்பட்டவர்கள், அதாவது மத ரீதியா சிறுபான்மையினரால் மத சிறுபான்மையினர்கள் துன்புறுத்தப்பட்டவர்கள் அப்படின்ற ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் அப்படின்ற வார்த்தையை அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அததான் சொல்றாங்க. இந்த மூணு ஸ்டேட்லயுமே வந்துட்டு சொல்றோம் சொல்றேன், ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் கிடையாதுன்னு சொல்றேன். ஓகே, ஜாதி மதம் இனம் மொழி பொருளாதாரம் இது அடிப்படையே கிடையாது. நீங்க அங்க துன்புறுத்தப்பட்டவர்கள் தான் நீங்க எடுக்கணும். ஒரு துன்புறுத்தப்பட்டவர்கள் தான் அகதியா வருவாங்க. நீங்க சும்மா ஒரு நல்ல சோஃபிஸ்டிகேட்டடா இருக்கறவனா சரி, இங்க நீங்க எடா இருக்கறவன் யாராவது வருவாங்களா? இதுல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து அகமதியாசே சொல்றீங்க அவங்க அங்க இருக்கணும்னு சொன்னாங்கன்னு. நான் என்ன சொல்றேன், அவங்க இங்க வரவேற்கலங்க நம்ம. சார் அவங்க வரேன்னே சொல்லல சார், மறுபடியும் நான் சொல்றது யாரையுமே வரவேற்கவில்லை சார். நான் சொல்றது வந்தவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதுல தான் டிஸ்கிரிமினேஷன் சொல்றேன். அதாவது இதுல டிஸ்கிரிமினேஷனா நான் என்ன கேக்குறேன்னா, வராங்க சார் அவங்களுக்கு, அதாவது ஆல்ரெடி வந்தவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு 5 ரிலிஜன் வந்துட்டு சேர்த்துருக்குறோம். அதுவும் இந்துக்கள் மட்டும் இல்ல, அது 5 ரிலிஜன் வந்து அரசாங்கம் வந்து சேர்த்துருக்குறாங்க. கண்டிப்பா இல்ல, நான் இல்ல, நான் அது அது தனியாவே நம்ம பேசுவோம். நம்ம அது ஸ்ரீலங்கா பத்தி நம்ம தனியாவே வந்து பேசுவோம். பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரும்பான்மை வாதம். நீங்க பெரும்பான்மை சிறுபான்மையை அரவணைத்து செல்ல வேண்டும், சிறுபான்மை பெரும்பான்மையினோடு ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும். இதுதான் ஒரு மதச்சார்பற்ற நாடுக்கு ஒரு கொள்கை, ஒரு குறிக்கோளா இருக்கணும். நீங்க பெரும்பான்மை வந்து சிறுபான்மையை நசுக்கிறதும் அல்லது சிறுபான்மை வந்து பெரும்பான்மையை எதிர்க்கிறது ரெண்டுமே கூடாது. இது ரெண்டுமே கூடாது. ஸ்ரீலங்கா பத்தி உங்ககிட்ட தனியாவே பேசுறேன். திரு வின்ஸ்டன், உங்களுடைய முதற்கட்ட கருத்து சிறுபான்மையினர்ல சேர்க்கறதுல இதுல என்ன ப்ராப்ளம்? இதுல இஸ்லாமியர்கள், சார் கேட்ட மாதிரி இஸ்லாமியர்கள் சேர்க்கறதுல வந்துட்டு என்ன பிரச்சனை பிஜேபிக்கு? ஏன் வந்துட்டு அந்த இடத்துல நிறைய துன்புறுத்தப்பட்ட இஸ்லாமிய பிரிவுகளும் வந்து நிறைய வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்லேருந்து இன்னைக்கு நம்ம தலிபான் ஆட்சி வந்து நடக்கிறது எல்லாமே நம்மளால வந்து பார்த்து கொண்டு இருக்க முடியுது. எந்த அளவுக்கு பெண்கள் அங்கே வந்துட்டு பாதுகாப்பு இல்லாமல் வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல இருந்தால் கூட சரி, இப்போ பிரதமர் இது வந்து மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அங்கே ஓவரால் ஐஎஸ்ஐ கண்ட்ரோல தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இஸ்லாமியர்களை சேர்க்கலை? பாஜக அதில் அரசியல் செய்யுதா? ரெண்டு மூணு தான் நான் பார்க்கறேன். முதல்ல வந்து நீங்க பாத்துக்கோங்க, இந்த ஒரு சிஏஏ சட்டத்தையே நான் வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வெளியுறவு கொள்கையா மாதிரி நான் பாக்கறேன். ஏன் வெளியுறவு நான் சொல்றேன்னா, இந்தியாவில் இருக்கும் எந்த ஒரு குடிமகனுக்கும் இந்த சட்டத்துக்கு சம்பந்தமே கிடையாது. உடனே இவங்க என்ஆர்சி அப்படின்னு சொல்றாங்க. முறை என்ஆர்சியை பத்தி யாருமே வந்து இங்க என்ஆர்சிங்கிறதே வந்து ஒரு கற்பனையின் மீது பேசிட்டு இருக்கிறது. அசாம் என்ஆர்சி அப்படிங்கிறது தனிக்கிறது. அசாம் என்ஆர்சி பத்தி இன்னும் நம்ம ஆழமா பேசலாம். 2013 வந்து அசாம் என்ஆர்சி பண்ணாங்க. 2013 வந்து மத்தியில பிரதமர் யாருன்னு நமக்கு தெரியும், அசாமில் முதலமைச்சர் யாருன்னு தெரியும். உச்ச நீதிமன்றத்துல வந்து அப்ப வந்து மாநில அரசோ மத்திய அரசோ ஒரு முறை கூட வந்து அந்த எதிராக வந்து வாதாரவே கிடையாது. ஸோ அப்போ வந்து எப்பயுமே காங்கிரஸ் பண்ணுற ஒரு கேம் தான் வச்சுக்கோங்க. அவங்க இருக்கும்போது அவங்க பண்ணுவாங்க, எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து வசதியாக வந்துட்டு தே பிளேயிங் த பாலிடிக்ஸ் தான். ஸோ என் சிஏஏக்கும் இன்னைக்கு வரை இப்படி ஒரு என்ஆர்சி நாங்கள் கொண்டு வர போகிறோம், என்ஆர்சியில் இப்படி ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கு, என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற என்னோட இஸ்லாமிய சகோதரனையோ இல்லை சிறுபான்மை சகோதரன் வேறு எந்த சகோதரனையோ அவங்க பூர் நீங்கள் சார் சொல்லியிருந்தார், ஆதார் கார்டெலாம் வந்துட்டு காட்டினாலும் வந்துட்டு இதுவாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இட் இஸ் டேட்டட் பேக் டு 1975 அப்படின்றது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலகட்டம் 67லேருந்து 75 வரைக்கும் வந்தவங்களை தான் வந்துட்டு அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் அவங்களாம் எங்க போவாங்க ஆதார் கார்டுக்கு? அவங்க அன்னைக்கு வந்துட்டு வந்தவங்களுக்கு எந்த ஒரு இதுமே வந்துட்டு இல்ல.
அஃப்கோர்ஸ் இன்ஃபில்ட்ரேஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் அசாம் அக்கார்டு எல்லாமே வந்து சைன் பண்ணாங்க, எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். பட் அவர்கள் வந்துட்டாங்க, நம்மள தான் நம்பி வந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் திருப்பி ஏன் அங்கே என்ஆர்சி அப்படின்ற ஒரு வாதத்துக்கு போகணும்? ரொம்ப இல்லை, நீங்கள் பாருங்கள், என்ஆர்சி அகைன் வந்து அசாமில் மட்டும்தான் என்ஆர்சி இருக்குது இப்போ வரை இன்னொன்று மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து என்ஆர்சி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அதையும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து அசாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தேசம் முழுவதும் முதல்ல வந்து அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், அசாமில் வந்து பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ண கிடையாது. அசாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது காங்கிரஸ், மத்தியிலும் காங்கிரஸ் மாநிலத்திலும் இப்போ காங்கிரஸ் தான் இருந்துச்சு, உச்சநீதிமன்றத்தோட கைட்லைனில் பண்ணாங்க. ஓகே, பட் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவங்க ஜஸ்ட் டிபேட்டே பண்ண கிடையாது. இதுதான் ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் வந்து பார்த்துக்கோங்க, நீங்களே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு கொள்கை வந்து. இன்னொன்று வந்து இந்த லா வந்து இந்த லா ஆஃப் இன்க்ளூசிவ்னஸ் தான் நம்ம பார்க்குறோம். யாருக்கெல்லாம் வந்து குடியுரிமை தர வேண்டும் என்று தான் சிஏஏ சொல்கிறதே தவிர, யாருக்கெல்லாம் தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து பெருசாக வந்து அங்கே வந்து எங்கேயுமே இண்டிகேட் பண்ண கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற நம்மளோட அண்டை நாடுகள் நெய்பரிங் கண்ட்ரீஸில் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது. ஏன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வழியே வந்து பார்த்துக்கோங்களேன், நம்ம வந்துட்டு 1950 வந்து ஜவஹர்லால் நேரு லைக்கட் அந்த இது அக்ரிமெண்ட் அவங்க சைன் பண்ணாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணது இந்தியா மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த பாகிஸ்தான் இந்தியா பிரிச்சப்ப வந்து 23% இந்துக்கள் வந்து ரெண்டு கண்ட்ரில இருந்தாங்க. அது ஆல்மோஸ்ட் 20% வந்து பங்களாதேஷுக்கு போயிட்டாங்க, 3% வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. அந்த 3% வந்து பாத்துக்கோங்க பாகிஸ்தான்ல லெஸ் தென் ஆல்மோஸ்ட் வந்து 1% 1.5% கிட்ட வந்துட்டாங்க. சோ இதே வந்து இந்த பக்கம் பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 20% வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10% கிட்ட வந்துட்டாங்க. அதை இந்தியாவை பார்த்துக்கோ அப்படி கிடையவே கிடையாது. இந்தியா வந்து அப்போது 50 மில்லியன் இருந்தவங்க வந்து இப்ப 170-180 மில்லியன் அதை தாண்டி தான் போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது கிளியர் கட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு தெரியுது, அங்க வந்து சிறுபான்மையினர் வந்து அச்சுறுத்தப்படுகின்றனர் பாகிஸ்தான்லயோ பங்களாதேஷ்லயோ இருக்கட்டும். அங்க இருக்கிற சிறுபான்மையினருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கிறது. அச்சுறுத்தல் இருக்கும் போது நம்ம முடிச்சார், அச்சுறுத்தல் இருக்கும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இமீடியட்டா ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. சோ அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வந்தீங்கன்னா நீங்க வந்தீங்க அந்த குறிப்பிட்ட வருஷம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தருது. அதே அந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து நாங்க குடியுரிமை தரமாட்டோம் அப்படின்னு சிஏ எங்கேயுமே இல்ல சார். அங்க நீங்க வந்துட்டு தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லல, ஆனா லைக் இன்டைரக்டா வந்துட்டு லைக் அங்க கிடையாது. மத சிறுபான்மையினர்ன்றப்ப அவங்க தே ஆர் நாட் எலிஜிபிள். ஓகே, முஸ்லிம் இஸ் நாட் எலிஜிபிள். நீங்க தப்பா சொல்றீங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், நாட் எலிஜிபிள் இல்ல சார், நாட் எலிஜிபிள். நான் சிஏ என்ன சொல்றேன், சிஏ சட்டம் சிஏ தான் சொல்றேன், அது எலிஜிபிள் நாட் எலிஜிபிள். இல்ல, எந்த சார், எந்த நாட்ல இருந்து வந்து யாரு வேணாலும் இந்தியாவில் வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதா இருக்கா நான் முடிச்சு, ஏனா சார் நான் தப்புன்னு சொல்றேன், நான் சொல்றேனா இஸ்லாமியர்கள் அந்த சிஏ சட்டத்துல வந்து அங்க இருக்க சிறுபான்மையினர் வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு இமிடியேட் சார், அங்க பெருமாண்மையினரும் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க இல்லையா சார், அவங்களுக்கு அப்ப ரீசன்க்காக பாதிக்கப்படலாம் சார். இப்ப எனக்கும் எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் வந்து சண்டை அப்படிங்கறதுனால நான் இன்னொருத்த போய் சிட்டிசன்ஷிப் தந்துட முடியாது சார். அந்த நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூல பார்க்க முடியாது. இப்ப இந்தியா வந்து 130 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு, நம்ம நாட்டுக்கு வந்து பலர் வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, ஒண்ணுல உக்ரைன்ல வந்து பிரச்சனை நடந்துச்சு, நடந்த 2-3 நாள் என்ன பண்ணாங்க, எல்லா ஐரோப்பிய நாடுகளும் கதவை திறந்து வாங்கினாங்க. எத்தனை நாள் வாங்கன்னு சொல்ல முடிஞ்சவங்களால. சோ எண்ட் ஆஃப் த டே வந்து இன்னொன்னு Article 14 நினைக்கிறேன் சார், அந்த கைட்லைன் பண்ண அந்த ஆர்டிகல் அதுல தெளிவா என்ன சொல்லிருக்காங்கன்னா, வித்தின் த எந்த ஜாதி மதம் இனம் எதை பத்தியும் பாகுபாடு பாடக்கூடாதுங்க. அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுவாங்கன்னா, வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வேர்டையும் சேர்த்திருக்காங்க. சோ வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா எந்த பாகுபாடும் பார்ப்பது கிடையாது. சோ நம்ம வந்து இன்னொன்னு இலங்கையை ஏன் சேர்க்கலாம், கண்டிப்பா இலங்கையை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற வந்து ஒரு கோரிக்கை வந்து நம்ம மத்திய அரசுக்கு வைக்க வேண்டும். நம்ம 39 MPக்கள் நம்ம அனுப்பியிருக்கிறோம், 39 MPக்களும் தயவு செய்து வந்து அங்க போயிட்டு வந்து பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க்கன்னு சொல்லாம தயவு செய்து வந்து இலங்கைக்கு இலங்கை தமிழர்கள் வந்து குரல் கொடுங்க. 2014 வரை எந்த எத்தனை இலங்கை அகதிகள் இருந்தாங்க நமக்கு, 2000 ஏன் அந்த இலங்கை அகதிகளும் காங்கிரஸ் வந்து ஏன் குடியுரிமை தர்றது கொஞ்சம் கூட போராடல. இப்ப மோடி பிரதமர் ஆனதுக்கு பிறகுதான் வந்து இலங்கை அகதிகள் வந்தாங்களா, சொல்ல போனா அதுக்கப்புறம் இலங்கை அகதிகள் வரது கம்மியாயிடுச்சு. இப்ப லாஸ்ட் 2-3 மாசம் வந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் எப்பவுமே இதான் பண்ணுது, 2014 வரை எத்தனை இலங்கை அகதிகள் இருந்தாங்க மண்டபம் அங்கங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் குடியுரிமை தரதை பத்தி ஒருத்தர் பேசிருக்காங்களா காங்கிரஸ் இருந்து? ஆனா இப்ப திடீர்னு குடியுரிமை சட்டத்துல வந்து ஏன் காங்கிரஸ் கொண்டு எப்படி சொல்ல முடியல வந்துட்டு என்னன்னா, சிறுபான்மையினருக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வாதம் வந்து பெரும்பாலும் வந்துட்டு பாத்தீங்க பேசப்பட்டு கூடாது அப்படிங்கிற அரசியல் வந்து எதிர்கட்சிகள் வந்து நல்லா நிறைய கொண்டு போயிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த விவசாயிகள் சட்டமே தான் சொல்றேன். நேத்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி என் நண்பர் ஒருவர் சவுத் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தார். அவர் அவரோட அக்ரிகல்ச்சர் கஷ்டத்தெல்லாம் சொல்லும் போது அவர் சொல்லி முடிக்க, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி முடிக்கும் சொன்னார், இடைத்தரகர்கள் போனாதான் எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து ஒரு
சுதந்திரமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்போ நான் சொன்னேன். அதுதானே ஃபார்ம் ஆக்ட்ல கொண்டு வராங்க அப்படின்னு நான் சொல்லும் போது எங்களுக்கு எங்க புரிய வைக்கவே யாரும் முயற்சி செய்யல. அந்த விஷயத்துல மோடி அவர்களே ஒத்துக்கிட்டாரு, மோடி ஒத்துக்கிட்டாரு, ஆப்வியஸ்லி மோடி ஒத்துக்கிட்டாரு. அதேதான் இங்கேயும் நான் சொல்றேன். சிஏ விஷயத்திலயுமே வந்துட்டு ஒரு இது போடுறாங்க, அவங்க அதுல இருக்கிற எந்த பாசிட்டிவ் சொல்ல வராங்க. நீங்க அந்த வெளிப்படையா நீங்க போராடினது யாரு, நம்ம சென்னையிலயும் நம்ம தமிழ்நாட்டுல எல்லா அந்த இஸ்லாமியர்களும் வந்து அவங்களும் எப்படி அச்சுறுத்தல் கொண்டு வந்துட்டாங்கன்னா, இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டா நீங்க எல்லாம் வெள்ள தூக்கி போட்டுருவாங்க. உடனே சிஏஏல இப்படி ஒரு கிளாஸே இல்லைன்னா இன்னொரு இப்ப நம்ம நிறைய பேர் நம்ம அரசியல்வாதிகளும் சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய அட்டப்பட்ட அரசியல்வாதிகள் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க மோடி வந்துட்டா ரேஷன் கடையை மூடிடுவாரு, மோடி வந்துட்டா அது மாதிரி இது உடனே என்ஆர்சி கொண்டு வந்துருவாங்க, என்ஆர்சி வந்தா இங்க இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. இது என்ன சார் அசியூஷன்ல கவர்மெண்டோட வேலை என்ன சார், இதுக்கு கிளாரிபிகேஷன் ஒன்னு கொடுக்கணும். அதாவது சார் சிட்டிசன்ஸ் பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்டோட வேலையா இல்லையா? அன்னைக்கு அவ்வளவு தூரம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்துருக்கலாம் இல்லையா சார்? சிம்பிளான விஷயம் சார், அந்த லா இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேஜ் தான், அதுல ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கறது என்ன பிரச்சனை? கிளாரிபிகேஷன் தெளிவா எப்பவுமே கொடுத்துருக்காங்க, சின்ன கிளாரிபிகேஷன். அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அண்மையில வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இங்க ஆங்கிலத்துக்கு பதிலாக ஹிந்தியை வந்து இது பண்ணு சொன்னப்ப அகேன் வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ரெஜிடேஷன் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே கருத்தை வந்து 2011-12 வந்து சிதம்பரமும் சொன்னார். அப்ப வந்து இவங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, சிதம்பரம் சொன்னா அதை நம்ம வேற மாதிரி எடுத்துக்கணும், அமித்ஷா சொன்னா நம்ம வேற மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா இவங்க வந்து இவங்க அரசியல் இவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும் போது எப்படின்னா வந்துட்டு அமித்ஷாவும் மோடி வந்து அதான் இவங்களோட வந்து ஒரு அரசியல் பெனிஃபிட்டுக்காக எவ்வளவு தூரம் வந்து அரசாங்கம் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாலும் அந்த எக்ஸ்பிளேஷனை வந்து ஒரு சாமானிய மக்களிடம் சென்று விடவே கூடாது என்பதுல வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு மிக தெளிவான ஒரு கண்ணோட்டத்துல இருக்காங்க. சந்திரசேகர் சார், இப்போ ஆரம்பத்திலேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் ஃபாலோ பண்ண ஒரு ஸ்டாண்டும் இதுதான் அப்படின்றது பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1950s வந்து நேரு லியாகத் அலி பேக்ட் வந்து சைன் பண்ணப்பட்டது, அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்தியா மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்து இன்றைக்கும் ஆப்வியஸாக வந்துட்டு சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு நாடு அப்படின்னே நம்ம வந்துட்டு பெருமையாக வந்து சொல்லலாம். அது வந்துட்டு அது காங்கிரஸ் உள்ளாக இருக்கட்டும் பிஜேபி உள்ளாக இருக்கட்டும் சிறுபான்மையினர் வந்துட்டு பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் வந்துட்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ராஜ்யசபாவினுடைய அந்த இதுவாக இருக்கும்பொழுது கூட வந்துட்டு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது என்னன்னா, இந்த மைனாரிட்டிஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் மம்தா பானர்ஜி இன்றைக்கு மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சர் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியும் அதே வாதத்தை தான் வந்துட்டு முன் வச்சாங்க அப்படின்றது நம்ம வந்து பார்க்குறோம். இந்த மாதிரி வந்துட்டு இந்த ரெண்டு சைட்லேயும் இருக்க சிறுபான்மையினர் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அவங்க மீன் பண்ணி சொன்னது பங்களாதேஷ் வந்து மீன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. மன்மோகன் சிங் மீன் பண்ணி சொன்னது வந்துட்டு எப்படி சொல்றது, பூரா இந்தியாவுக்கும் வந்து மீன் பண்ணி சொன்னார் அப்படின்றது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன ப்ராப்ளம், ஏன்னா இன்னைக்கு அதே தானே வந்துட்டு நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் சொன்னது அதே, இன்னைக்கு அவங்களும் வந்துட்டு எது வந்துட்டு இஸ்லாம் வந்து சேர்க்கணும், அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை யாருமே வந்து முன் வைக்கல. இன்னைக்கு அதை தானே நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. சேர்க்கணும்ன்றது என்ன, விட்டதுனாலதானே சேர்க்கணும்னு சொல்றான். நீங்க யாரும் வரவன், நீங்க முடியாதுன்னு சொன்னால என்ன அர்த்தம் கிடையாதுன்னு தானே அர்த்தம். அவர்கள் இல்லை என்று சொன்னால் என்ன? அவர்கள் இல்லை என்று சொன்னால் என்ன? அது தானே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். திரும்ப நீங்க அதை சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன்னா முஸ்லீம் என்ற வார்த்தை இல்லை. நீங்க அதை மத சிறுபான்மை என்று சொல்லப்பட்ட பிறகு பாகிஸ்தான்ல இருந்து வர மத சிறுபான்மை யாரு? சட்டத்தின் மூலமா இந்த இந்துஸ், சீக்ஸ், பார்சிஸ், புத்திஸ்ட், கிறிஸ்டியன்ஸ் ஐந்து மதத்தினருக்கும் இந்த சட்டத்தின் மூலமா வந்து கொடுக்கப்படுகிறது. அதனால நீங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கோ அதனால பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பிற மக்களுக்கோ வந்துட்டு சட்ட அதாவது இந்த சட்டத்தின் மூலமா கிடையாது. அப்புறம் வேற என்ன சட்டம் இருக்கு சார்? நீங்க வந்துட்ட பிறகு வந்தவர்களுக்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உள்ளே இருப்பவர்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வர்றவங்க எல்லை தாண்டி வர்றாங்க, தீவிரவாதிகள் வர்றாங்க, அதெல்லாம் நிறைய நடக்குது, அதெல்லாம் திருப்பி அனுப்புங்க, அதெல்லாம் யாரும் எதுவும் கேட்கல. இப்போ எல்லை தாண்டி வருகிறார்கள், தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவாங்க, இதெல்லாம் நிறையா இருக்குது, அதையெல்லாம் திருப்பி அனுப்ப வேண்டிய பொறுப்பு வந்து நமக்கு எல்லை பாதுகாப்பு படை இருக்குது, நம்ம இராணுவம் இருக்குது, அதெல்லாம் ஓகே, அரசாங்கம் இருக்கிறது. ஏற்கனவே வந்து
இங்கு இந்தியாவில் செட்டில் ஆகி இந்து முஸ்லீம் யாராக இருந்தாலும் சரி வந்து செட்டில் ஆகி அவர்கள் குடும்பம் அவர்கள் இங்கு படிப்பு இது மாதிரி செட்டில் ஆனவர்களுக்கு அதில் ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்டினோ சீக்கியோ இருக்கிறப்ப அவங்களுக்கு உண்டு, இவங்களுக்கு இல்லைன்னா இவர்களுடைய நிலை என்ன? சார் அது ஐயோ சார் இங்கே இல்லைன்னு யாருமே சொல்லலை சார். அங்கேருந்து வர்றவங்க நார்மலாக வரலாம் சார். இந்த சட்டத்தின் மூலமா வரக்கூடாது, இந்த சட்டத்தின் மூலமா வர முடியாது அப்படின்றது சார். அதாவது சார் நான் நீங்கள் சார் ஒரே நிமிஷம் இருங்க சார். நான் வந்து பாகிஸ்தானில் நம்ம ரெண்டு பேருமே இருக்கிறோம் சார். நான் வந்து ஒரு ரிலீஜியஸ் மைனாரிட்டி, நான் பர்சிக்யூட்டான மைனாரிட்டி, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர், ரெண்டு பேருமே போகலாம். எனக்கு இந்த சட்டத்தின் மூலமா குடியுரிமை கிடைக்குது, உங்களுக்கு நார்மலாக போனாலே அங்கே குடியுரிமை தருவாங்க சார். என்ன சார் இது சார், குடியுரிமைன்றது ஒரே சட்டம்லாம் கிடையாது சார். சார் குடியுரிமை பெற்றவர்களாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் இருந்து வந்தவர்களாக இருந்தால் இந்த குடியுரிமை சட்டம் அப்ளிகபிள் ஆகும். நீங்க எப்படி இல்லன்னு சொல்றீங்க? நான் சொல்றது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார். என்ன இந்த சட்டத்துக்குள்ள சேர்த்துக்காதீங்க, நான் பொதுவா பேசுறேன். அதாவது ஒரு ரிலிஜியஸ் பர்சிக்யூட் மைனாரிட்டிஸ் நான் இருக்கிறேன், நீங்க ஜெனரலா அங்க இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர், நம்ம ரெண்டு பேருக்குமே இங்க குடியுரிமை இருக்குன்னு தான் நான் சொல்றேன். எனக்கு இந்த சட்டத்தின் மூலமா கிடைக்குது, நீங்க உங்களுக்கு நீங்க ரிலிஜியஸா அங்க பர்சிக்யூட் ஆகல, உங்களுக்கு நீங்க நார்மலா இங்க வந்தாலே உங்களுக்கு 11 வருஷத்துல வந்து சிட்டிசன் கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க. அதான் சார் நானும் சொல்றேன். அமெரிக்கருக்கு சிட்டிசன் தர மாட்டாங்களா? இன்னைக்கு வரும் அகதிகளுக்கு இத்தனை ஆண்டுகள் இருந்தால் இவ்வளவு இருந்தால் எலிஜிபிள் சொல்ல மதச்சிறுபான்மை நடந்தது வெளியேற்றதற்கான முயற்சிகளை இந்த அரசு எடுக்கும் என்ற அச்சம் இருக்கிறது. யாருமே வெளியேற்றல சார், இங்க வெறும் நம்ம இன்க்ளூட் தான் சார் பண்றோம். ஏங்க நீங்க என்ன, நீங்க NRC-யும் அடுத்து வருதுங்க, அதை அதை எப்படி நீங்க தவிர்ப்பீங்க? அதை இம்ப்ளிமெண்ட் ஆன அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா தான், இந்தியா ஃபுல்லா தான் சார். இன்னுமே அதாவது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கைட்லைன் சார் NRC அப்படின்றது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுல என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியும். இன்னும் அரசாங்கம் வந்துட்டு இந்த ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது NRC-ல நமக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம அதை பத்தி, நான் அதுக்கு தான் நான் கடைசியா வரேன். நான் ஸ்ரீலங்கா விஷயத்துக்கும் கேட்டாரு, ஸ்ரீலங்கா இஷ்யூ பத்தி கேட்டாரு. ஸ்ரீலங்கா ஏன் காங்கிரஸ் கேட்கல சொல்லல முன்னாடியே அப்படின்னு, அகதிகளா ஸ்ரீலங்கன் தமிழுக்கு அதிகமாக உதவியது காங்கிரஸ் தான் என்பது எல்லாருக்கும் தெரியும். பெரும்பான்மைவாதத்தை எடுத்த சிங்கள பெரும்பான்மைவாதத்தை எடுத்த ராஜபக்சே கும்பல் வந்து எப்படி இருக்காங்க, இன்னைக்கு பொருளாதார வீழ்ச்சி எதனால நடந்துச்சுன்றது தெரியும். சிரியாலேருந்து ரஷ்யாலேருந்து துருக்கியிலேருந்து இன்னைக்கு ரஷ்யா இன்னைக்கு ஸ்ரீலங்கா வரைக்கும் இந்த பெரும்பான்மைவாதத்தினால தான் இன்னைக்கு சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம், துண்டாடப்பட்டதையும் பார்க்குறோம். அந்த பெரும்பான்மைவாதம் ஸ்ரீலங்கனுடைய பெரும்பான்மைவாதம் இங்கு வந்துவிடக்கூடாது. நான் ஒரு வாதம் வச்சேன் சார், அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க சார். ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு பாது பாகுபாடு பக்கம் எல்லாருமே இன்னைக்கு சேஃபாக இருக்கிற ஒரு கண்ட்ரி இந்தியா சார், ஒத்துக்கிறீங்களா? இஸ்லாமியர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதான் உண்மை. சிறுபான்மையினர்கள் முஸ்லீம் மட்டும் சொல்லல,
கிறிஸ்தவர்களும் கூட அச்சத்தில் தான் இருக்கிறார்கள். ஏன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு முஸ்லா இஸ்லாமியை பிடிப்பாங்க, அடுத்தது கிறிஸ்தவர்களையும் கை வைப்பாங்க. இன்றைக்கி இப்போ ரம்ஜான் நடக்கிற நேரத்தில் கூம்பு வடிவில் இது வைக்கக்கூடாது, ரம்ஜானுக்கு ஓதக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று செய்து ஹிஜாப் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி இவர்கள் அந்த பதட்டத்திலேயே வைத்திருக்கார்கள். அந்த இஸ்லாமியர்களையும் மைனாரிட்டிஸை வந்து ஒரு பதட்டத்திலேயே வைத்து இவர்களை வந்து இந்துக்களை ஒரு வாக்கு வங்கிகளாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து வரவங்க இந்துக்கள் தான், பெரும்பான்மை அகதிகளை வரவங்க இந்துக்கள் தான், அவர்களை சேர்க்காமல் விட்டதுக்கு என்ன காரணம்? ஆக தமிழ்நாட்டை புறக்கணிக்கணும். அது அதில் ஒரு ஒரு வாக்கு வங்கி அரசியல், தமிழ்நாடு நமக்கு வாக்களிக்கலை, தமிழ்நாட்டை புறக்கணிக்கணும், தமிழர்கள் போராடணும். இப்படியே மத்தியில் இருந்தீங்க, அதாவது எல்லாத்துக்கும் 8 வருஷம் தான் ஆகுது. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், அந்த கோரிக்கை இருந்தது, ஆனால் இந்த சிஏஏ சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்த போது அதை சேர்க்க வேண்டும் என்று சொன்னவர்களும் நாங்கள் தான் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போய் சொல்லியிருக்கோம், ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் சிஏஏ சட்டம் எடுத்து அமுல்படுத்தினது வந்து பாஜக கவர்மெண்ட், அதை அந்த ஸ்ரீலங்காவை மட்டும் விடுபட்டுருக்கு. இதுதான் உண்மை. திரு வின்ஸ்டன் சார் சொன்ன மாதிரி மைனாரிட்டிஸ்லாம் வந்துட்டு ஒரு ஒரு அச்ச நிலையிலே வச்சுட்டு இருக்கிறாங்களா? இன்னொன்று, இந்த நேரத்தில் அமித்ஷா சிஏஏ பற்றி பேசுறதுக்கான காரணம் என்ன வேண்டி இருக்கு? ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு 2 வருஷம் இருக்குது, வெஸ்ட் பெங்காலே தேர்தல் அப்படின்னு பார்த்தாலும் 2026 தான் வருது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இந்த நேரத்தில் வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு சிஏஏ பற்றி பேச வேண்டியதுக்கான காரணம் என்ன? அன்றைக்கி அந்த போஸ்ட்போல் வயலன்ஸ் பற்றி அவர் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப நாள் கழிச்சு வெஸ்ட் பெங்கால் போனதுனால அதை பற்றி அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரம் அதை தான் சொல்லியிருக்காங்க மம்தா பானர்ஜியை, இது வந்து அரசியலாக்கக்கூடிய ஒரு இஷ்யூவாக இருந்துட்டுருக்கு, ஒன் சைட் கேம் ஆடுறாங்க பிஜேபி அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வந்து வச்சுட்டு இருந்தாங்க. பார்த்துக்கோங்க, ஆக்சுவலாக சிஏஏ வந்து பார்த்துக்கோங்க இம்ப்ளிமெண்ட்லாம் வந்து பார்த்துக்கோங்க 2019 டிசம்பர் மாதமே வந்து 2 அவைகளையும் வந்து பாஸ் ஆகி ஜனாதிபதி அப்ரூவல் கொடுத்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மார்ச் 2020 அந்த டைம்ல வந்து கோவிட் வந்ததுனால அந்த 2 வருஷமா வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்றது இம்ப்ளிமெண்ட் இனிமேதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கலாம் கிடையாது, எல்லாமே நடந்துருச்சு. கோவிட் வந்ததுனால வந்துட்டு டைரக்டா வந்து மக்கள் அந்த களத்துக்கு வந்து போய் சேரல அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இனிமேதான் அமித்ஷா பண்ண போறாரு, அதான் 2019 முடிஞ்சிருச்சு. அதனால வந்து அதை இனி பண்ண முடியாது, அவ்வளவுதான். சிஏஏ வந்து பண்ண முடியாது. இந்த நேரத்துல என்னங்க, ஆமாங்க, இப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஒட்டுமொத்த மாஸ்க் போட வேணா, எல்லா கோவிடோட எல்லாமே எடுத்துட்டாங்கல்ல. All restrictions of COVID has been removed. So, COVID restrictions எல்லாம் ரிமூவ் பண்ண உடனே அதற்கு முன்னாடி என்னெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தோ அதை நடைமுறைப்படுத்தணும், அதுதான் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ லாக்டவுனுக்கு முன்னாடி தான் இந்த சிஏஏ பண்ணாங்க. ஸோ இந்த கோவிட் லாக்டவுன் இந்த லாக்டவுன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருந்துச்சு. இப்போ லாக்டவுன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாஸ்க் போடுறது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் கூட ஊசி போகிற இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன் கூட வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவு கூட நமக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் கோயிங் டு நார்மல். ஸோ நார்மல் டைம் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அது இம்ப்ளிமெண்ட் பண்ண, அவ்வளோதான் இதை பார்க்கணும். இதில் வந்து அரசியல் இன்னொன்று மம்தா மேனேஜர் அரசியல் மம்தாவில் என்ன சொன்னாங்கன்னா சிஏ எல்லாம் பண்ண முடியாது. இன்னொன்று நீங்கள் இங்கே மேற்கு வங்கத்தில் ஏன் போய் பேசுறாருனா மேற்கு வங்கத்தை தான் பேசி ஆகணும், ஏன்னா அங்கே தான் வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்து பண்ணுற நமக்கு எல்லாமே நம்ம நிறைய ரிப்போர்ட்ஸ் நம்ம சொல்லுது பங்களாதேஷ்லேருந்து எவ்வளோ வந்து இல்லீகல் வராங்க, இமிகிரண்ட்ஸ் வராங்க வெஸ்ட் பெங்கால். அதை தான் சார் வந்து சொல்றாரு, சிறுபான்மையை அச்சப்படுத்துறதுக்காக இதெல்லாம் வந்து பேசுறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. எனக்கு அதுதான் புரியல, வந்து சிஏஏல வந்து சிஏ என்ன சொல்லுது எனக்கு ஒரே ஃபர்ஸ்ட் வந்து சார் வந்து அகைன் சிட்டிசன்ஷிப் வந்து எனக்கு அந்த ஒரு விஷயமே எனக்கு புரிய எனக்கு வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல. சிஏ என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மற்ற இந்த நெய்பரிங் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இது மாதிரி நாட்கள் வந்து சிறுபான்மையினர் வந்து சிஏஏ சட்டத்தின்படி குடியுரிமை வழங்கப்படுவார்கள், அவ்வளவுதான். பாகிஸ்தானில் இருக்க என் சகோதரர் இருந்தாலும் சரி, பங்களாதேஷ்ல இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, எப்படி வந்து நீ அமெரிக்காவில் போய் கிரீன் கார்டு வாங்குறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கோ அதே மாதிரி நீங்க வந்து யாரா இருந்தாலும் நீ சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். ஸோ தட் இஸ் ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸ் விச் இஸ் பின் ஃபாலோட் விச் வில் பி ஃபாலோட். இந்த ஒரு சட்டத்தில் வந்து சிறுபான்மை ஒன்றும் இல்லை, மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் மைனாரிட்டி நான் ஸ்காலர்ஷிப் தருவேன் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அப்போ வந்து நீ இந்து ஸ்காலர்ஷிப் தரமாட்டியா அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. இந்த சட்டத்தின் கீழ் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் தருவோம். அதுதான் இன்னொன்று வந்து சிறுபான்மையினர் வந்து எங்க எந்த இடத்துல சட்ட ரீதியா வந்து எல்லா கட்சியிலையுமே எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு என்ன சொல்றது ஒரு அடிப்படைவாதிகள் இருப்பார்கள், ஒரு மிதவாதிகள் இருப்பது மாதிரி இருப்பாங்க. ஸோ எங்கேயோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு கருத்து சொல்லுவாங்களே தவிர அரசிய அரசாங்க ரீதியாக எந்த ஒரு சிறுபான்மையினருக்கும் 2014 முன்னாடி எப்படி வந்து மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது எப்படி சுச்சுவேஷன் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கிறது. சில அதுக்கு சார் பல எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு, ஹிஜாப் அந்த மாதிரி வந்துட்டு ரம்ஜான் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றுமே நீங்க பாத்துக்கோங்க. நீங்க பாருங்க ஹைஜாப்லாம் நீங்க அந்த ஹிஜாப்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எங்கேயுமே வந்து அவங்க வந்து அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்லயோ பொது இடங்களையோ போட வேணாலும் யாருமே சொல்ல கிடையாது. அந்த ஒரு சட்டமே அதுவும் வந்து அகைன் இட்ஸ் ஒரு நீதிமன்றம் என்ன சொல்லுவோம் அந்த நீதிமன்றத்தை அதுதான் அவங்க இம்பாக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா வந்து கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் சொன்னாங்க ரெண்டு பாலருக்கும் வந்து ஒரே யூனிஃபார்ம்னு சொன்னாங்க, அப்போ உடனே அவங்க சொல்லிடுவாங்களா? அதே இது வந்து ஒரு ஒரு வந்து பள்ளிக்கூடம் அந்த ஸ்கூல் மாதிரியான ஒரு இடத்துல வந்து யூனிஃபார்ம் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம், அந்த யூனிஃபார்மை மெயின்டைன் பண்ணுங்கிறது தான் இது. அந்த நேரத்தில் வந்து யூபி எலெக்ஷன் நடக்குது,
உடனே வந்து நம்ம இஸ்லாமியர்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பாஜகவுக்கு எதிர, ஏன்னா வந்து கடந்த முறையில் வந்து முத்தலாக் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இஸ்லாமியர்களுடைய ஓட்டு நிறைய ஓட்டு வந்து பாஜக சென்றதை நம்ம பார்த்தோம். யார் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சிகள் பண்றாங்க. நான் சொல்றேன் எதிர்கட்சிகள் எப்படி பொதுவா இவங்க இவங்க பாஜக நடந்துட்டு இருந்த விஷயம் அதை எப்படி நீங்க மாணவர்களுக்கு தான் பண்ணாங்க, அதை எப்படி பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க? இவங்க இவங்க சொல்றாங்களே எது பண்ணாலும் பாஜக பண்ணு, இதை ரிப்போர்ட் வச்சிருக்காங்க அடி ஏதாவது அது மாதிரிதான். சோ அந்த இவ யூபியில வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு இருக்குது. எப்படியாவது வந்து நம்ம வந்து ஒரு அஜிடேஷனை கிரியேட் பண்ணி வந்து இஸ்லாமியர்கள் மனதில் இருந்து ஒரு அச்சத்தை உருவாக்கி விட்டால், பிராங்கா சொன்ன ஓட்டு அரசியலுக்காக பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பயம், உங்க எல்லாம் அனுப்பிடுவாங்க, உங்களாம் நாட்டோடு தூக்கி போட்டுருவாங்க, பயா பெங்கால போட்டுருவாங்க, அரேபியன் சீல போட்டுருவாங்க அப்படின்ட்டு இந்த எதிர்கட்சிகள் தான் வந்துட்டு, ஏன்னா அவங்களால வந்து அரசியல் ரீதியாக சந்திக்க முடியல. ஏன்னா பாருங்க, இப்ப காங்கிரஸ் எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து ஒரு தலைவர் பிரசாந்த் கிஷோர் ட்ரை பண்ணாங்க. பிரசாந்த் கிஷோர் எப்பா சாமி அவங்க சவாசம் வேணாம் அவரும் போயிட்டாரு. ஸோ அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற வந்து ஒரு இன்செக்யூரிட்டினால மற்றவங்களும் இன்செக்யூரிட்டியில் இருக்கீங்க இன்செக்யூரிட்டியில் இருக்கீங்கன்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து இன்னொன்று ஸ்ரீலங்கா பத்தி சொல்றோம், ஸ்ரீலங்காவை தான் நம்ம பேசியே ஆகிறோம். இலங்கைக்கு வந்து நம்ம அகேனண்டாக சொல்றோம், இந்த ஒரு சட்டம் வந்து சிறுபான்மையை மதத்தில் அந்த மைனாரிட்டி ரிலிஜன் இதை பேஸ் பண்ண ஒரு சட்டம் தான். கண்டிப்பா வந்து இவங்க எப்படி நம்ம பண்ணணும்னா வந்து நம்ம 39 எம்பிக்கள் என்ன பண்ணணும்னா வந்து இந்த சட்டத்துல வந்து சிறுபான்மை மொழி, ஏன்னா ஆப்போசிட் தமிழ் இருக்காங்க, அவங்களுக்கும் நீங்க வந்து கொடுங்க அப்படிங்கறத நம்ம இது பண்ணியாகணும். இதை ஏன் நான் வந்து ஏன் காங்கிரஸ் நம்ம கேட்கறேன்னா, கண்டிப்பா வந்து கச்சத்தீவுல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா வரலாற்றுல வந்து நம்ம வந்து இலங்கை அப்படின்னு வந்தா கண்டிப்பா இல்ல ஆரம்பிச்சாருக்குள்ளார நீங்க இது பண்ணிக்கோங்க. கண்டிப்பா தான், ஏன்னா நம்ம இலங்கை இலங்கை தமிழர்கள் வந்து அவங்களுக்கே தெரியும். இப்ப ஏன் வந்து ராஜபக்சே ஆயிடுச்சுன்னா, ஒரு குடும்பத்துல ஆட்சி நடத்திட்டு இருந்தா ஆயிடுச்சு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இந்தியாவில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் காங்கிரஸ் வந்து மக்கள் புறக்கணிக்கிறாங்களே. நம்ம இது இது இப்ப சிஏ குள்ள நம்ம இந்த இஷ்யூஸ் வந்து இருப்போம் சார். உங்களோட சுருக்கமான இறுதி கருத்து, நீங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்துட்டு ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து சொன்னீங்க. அதே மாதிரி இலங்கை தமிழர்கள், நான் ரெண்டு கேள்வியும் வந்து வச்சிருக்கேன். இந்த சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு ஏதாவது ஒரு இந்திய இஸ்லாமியர் வந்து தன்னோட குடியுரிமையை வந்து இழந்திருக்கிறாரா? ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு பேசப்பட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்களோட குடியுரிமையெல்லாம் பறிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை நான் கேள்வி முடிச்சிடுறேன். இன்னொன்று, இலங்கை வாழ் தமிழர்கள் அவர்களுக்கு முக்கால்வாசி பேர் நம்ம பேசின வரைக்குமே வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது அப்போ பெரும்பான்மையாக வந்துட்டு ரைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இலங்கை தமிழர்களுக்கு வந்து நீங்கள் வந்து குடியுரிமை கொடுங்க, அவர்கள் எல்லாருக்குமே தங்களோட தாய்நாட்டில் இருக்கணும், யாருக்குமே வந்துட்டு இங்கே வந்துட்டு இப்போ இருக்கணும் அப்படின்றதோட அவர்கள் அவங்க தாய்நாட்டில் தான் வந்துட்டு இருக்கணும். நான் பேசின பெரும்பான்மையானவர்களும் அந்த அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே வந்துட்டு அவங்க கேட்குற விஷயம் என்னென்னா, எங்களுக்கு அங்கே நிலைமை சரியாக வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இங்கே குடியுரிமை கொடுங்க அப்படின்ற, உங்களுக்கு நல்லா தெரியும் இரட்டை குடியுரிமை அப்படின்ற ஒரு சட்டம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இல்லை. ஆர்டிகல் 11 படி பார்லிமெண்ட் தான் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் வந்துட்டு கொடுக்குது. அந்த யாருக்குமே வந்துட்டு அந்த இது வந்துட்டு இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக அக்வர் ஆனீங்க அப்படின்னா உங்களோட சிட்டிசன்ஷிப் உடனே வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்ற. அப்போ இந்த நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கு இல்லையா? இருக்கு. அதுதான், அதற்கு ஒரு எவ்வளவோ சட்டங்களை பாஸ் பண்ணும்போது, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் எவ்வளவோ சட்டங்களை பாஸ் பண்ணும்போது இதை அதுக்கு தகுந்த சட்டத்தை பாஸ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் அந்த இலங்கை தமிழர்களுக்கு என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களை அவர்களை அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதும், மீதி உள்ளவர்களை அகதிகள் முகாமிலேயே மெயின்டைன் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் அது அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி அச்சம் இல்லாமல் இருக்கிறார்கள் வேண்டுமென்றே சொல்கிறார்கள்னு. நீங்கள் மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அச்சம் இருந்துகிட்டு இருக்குது. ரெண்டாவது, அவர்கள் யார் கிளப்புறாங்க இந்த இஷ்யூ அப்படின்னா, பிரதமரே பேசுகிறார் விவசாய சட்டங்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தும் போது அங்கு போராடுபவர்களின் ஆடையை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். யாராவது சொல்ல முடியுமா உடையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் யார் போராடுகிறார்கள் என்று? ஒரு முஸ்லீம் இருந்த போராடினதை குறிப்பிட்டு சொல்கிறார். இப்படி ஒரு பிரதமரே சொல்கிற அளவுக்கு ஒரு இந்தியாவில் இருக்குன்னாக்க அது ஒரு அச்ச உணர்வு தானே? கண்டிப்பாக எப்படி அச்ச உணர்வு இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஹிந்து, நான் நாகூர் தர்காவுக்கு போயிருக்கேன், வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிருக்கேங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம சகோதரத்துவமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாளை வந்து நடப்பவர் என்று பக்கத்தில் உட்கார்ந்துருப்பவர் எந்த ஜாதி என்று கேட்டு உட்கார்ற அளவுக்கு இவங்க கொண்டு போயிடுவாங்களோன்ற ஒரு அச்ச உணர்வு அந்த அளவிற்கு கேள்வி. அதுதான் சொல்கிறேன், இது நீங்கள் இன்னும் சிஏஏ அமல்படுத்தப்படவில்லை. அதாவது நான் கேட்கறது ரொம்ப சிம்பிள், அதாவது இந்திய இஸ்லாமியர்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு? என்ன பாதிப்பு என்று சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அங்கு இருந்து வருபவர்களை கணக்கெடுக்கிறது என்ஆர்சி மூலமாக தான் சிஏஏ அமல்படுத்தப்படும் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிந்து என்ஆர்சி மூலமாகத்தான் சிஏஏ அமல்படுத்தப்படும். என்ஆர்சி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நீங்கள் யார் இருக்காங்க இல்லைன்றது தெரியும். நீ சிஏஏ குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தும் பொழுதே என்ஆர்சி என்பதும் வந்துவிடும். அதே மாதிரி அந்த அந்த கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுதே அதற்கான வேலைகள் தொடங்கிவிடும் தான் நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப அந்த அந்த மத சிறுபான்மை மதம் என்ற
வார்த்தையை எடுத்துவிட்டு இது அமுல்படுத்தினால் யாருக்கும் எந்தவித அச்சமும் இருக்காது என்று சார். இதுல இந்திய குடியுரிமைக்காரர்களுக்கு எந்தவித பாதிப்போ சரி லாப நஷ்டமோ எதுவுமே கிடையாது, அதை ஒத்துக்கிறீங்களா? இந்திய முஸ்லீம்களுக்கு, இந்திய முஸ்லீம் இல்ல, இந்திய குடியுரிமைக்காரர்களுக்கு யாருக்குமே பாதிப்பு இல்லாது, அது ஒத்துக்கிறீங்களா? குடியுரிமை மீன்ஸ் என்னன்னா, நீங்க வந்து இங்க வந்து பாகிஸ்தானில் இருந்தோ ஆப்கானிஸ்தான் பூட்டானில் இருந்தோ யாரோ ஒருவர் முஸ்லீம் வந்திருந்தால் அவருக்கு பாதிப்பு இருக்காது என்ற உறுதிமொழி அளிக்க முடியுமா? நான் இந்திய முஸ்லீம் பத்தி பேசிட்டு இருக்கேன், இந்திய முஸ்லீம் இல்ல, வேணாம், இந்திய குடியுரிமைக்காரர்களை பத்தி பேசிட்டு இருக்கேன் சார். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபருக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்றது என்னோட கேள்வியா இருக்கு. எனக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் உள்ளவங்க பாதிச்சா பரவாயில்லன்னு சொல்றீங்களா? சார் கேட்கிறேன், வேற யாருக்கா பாதிப்பு இருக்கா? இப்போ சார் இருக்கலாம் இருக்கும்ல சார், இது சட்ட சார், இது இதுதான் அப்படின்ற ஒரு வாதம் வருது இல்லையா? அப்ப அங்க சட்டங்கள் வரும் அப்படின்றது ஒரு வேணவே வேணாம். ஓகே, விஷயங்கள் இஷ்யூஸ் வந்ததுனால சொல்றேன். நீங்க ப்ரூவ் பண்ண முடியாம ஹைதராபாத்ல எல்லாம் 120 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க வந்து ஆதார் கார்டு கிட்டத்தட்ட 15 டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிட்டு அவங்கள ப்ரூவ் பண்ண முடியாத நிலைமை ஏற்பட்டதா சொல்றேன். எனக்குமே ஏற்படலாம். ஓகே, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எனக்கு ஏற்படலாம்னு சொல்றேன். எனக்கு ஒரு டாக்குமெண்ட் தொலைஞ்சு போயிடுச்சு. சில சமயங்கள்ல எங்க கடந்த காலத்துலலாம் பர்த் சர்டிபிகேட்டே கிடையாது, நம்மளாம் பர்த் சர்டிபிகேட்டே கிடையாது. ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப சொன்ன டேட்டை தான் எழுதிப்பாங்க, நான் சேர்ந்தப்பெல்லாம் அதுதான் பர்த் சர்டிபிகேட்டே கிடையாது. அப்படிங்கிறப்ப ஒரு பர்த் சர்டிபிகேட் வேணும்னு சொன்னா நான் மறுபடியும் விஏஓ மறுபடியும் ஊர் இதெல்லாம் போகிறப்ப நான் 4 ஊர் கடந்து இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன், இப்போ நான் மறுபடியும் நான் அங்கே போய் எடுத்துகிட்டு வரணும், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். இவங்க அதை சிம்பிளிஃபை பண்ணணும், அதை வந்து சரிப்பட இவங்க இது பண்ணணும், அதை வந்து டார்கெட்டடாக இதை அது பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள், எங்களுடைய வேண்டுகோள். யாரையும் டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நான் ரொம்ப சிம்பிளாக வச்சேன் சார். நான் இந்திய குடியுரிமைக்காரர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் யாருக்குமே இதனால் பாதிப்பு வரல அப்படின்றத என்னோட கேள்வியாகவே இருக்குது. நீங்கள் அதற்கு அதை தான் சொல்கிறேன், நீங்கள் என்ஆர்சி வந்தால் இப்படி அப்படின்றது, இப்போது சிஏ வந்திருக்கு இதன் மூலயமா எந்த பாதிப்புமே வரல அப்படின்றது சார் வாதமாகவே இருக்குது. படுத்தின பிறகு தானே சார் தெரியும், நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவங்களுடைய அதாவது கத்தி யார்கிட்ட இருக்குன்றதை வச்சு தான் பயப்படணும் நம்ம. நீங்கள் கத்தி யாருக்கிட்ட இருக்குன்றத வச்சு தான் காய்கறி கடைக்காரர்கிட்ட கத்தி இருந்ததுனால பயப்பட போகிறதில்ல. அதே ஒரு கொள்ளையன் திருடன் வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்தால் பயப்படுவோம். அதுதான் இப்போ நடக்குது. நான் ஒரு புரிதலுக்கு உங்களுக்கு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இதுதான் எங்களுக்கு பயம், வேற ஒன்றும் இல்லை, இதை தான் பயப்படுறோம். திரு வின்ஸ்டன், உங்களோட நிறைவு கருத்து இதில் அதிக லெவல் அழுத்தம் அதாவது தொடர்ந்து பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்திய சிறுபான்மையினர்கள் அதாவது இந்திய சிறுபான்மையினர்கள் தான் வந்துட்டு இப்போ பெரிய பாதிப்பு அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுடைய பதில்கள் பொதுவாகவே வந்துட்டு அப்படி வந்து சொல்லிடுறோம். பொதுவாக பாருங்க, அதீத கற்பனையில் பேசுறதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அகேன் நம்ம சொன்னோம், இந்தியாவில் இருக்கும் எந்த ஒரு மதத்தை சார்ந்த, எந்த ஒரு மொழியை சார்ந்த, எந்த ஒரு இனத்தை சார்ந்த, எந்த ஒரு இன்கம் கிளாஸை சார்ந்த என்னாலும் வந்துக்கோங்க, இஃப் யூ ஆர் இந்தியன் சிட்டிசன் you will be respected as an Indian citizen forever. So முதல்ல வந்து அதான் நான் ஏன் முதல்ல ஆரம்பிச்சது ஒரு வெளியுறவு கொள்கையாக தான் நம்ம பார்க்கணும். நான் ஏன் அந்த ஒரு பாயிண்ட் சொன்னேன்னா, முதல்ல இந்தியாவுக்குள்ள இந்த சட்டத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இந்தியர்களுக்கு எப்பயுமே இந்த அரசாங்கம் வந்து இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். உடனே என்ஆர்சி வந்தால் என்னாகும், என்பிஆர் வந்தால் என்ன, அதெல்லாம் வந்து அகெயின் இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் அசியூம்ஷன். இதெல்லாம் அதெல்லாம் வரும்போது நம்ம பேச முடியும். இன்னைக்கு எதுவுமே இல்லாதப்ப அவங்க அதை பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஒரு இன்னைக்கு வந்து இந்த ஒரு விவாதம், இந்த ஒரு எஜுகேஷன் எல்லாமே வந்துட்டு அது வந்து ஒரு அரசியல், அரசியல் செய்வதற்கு வேறு எந்த காரணமே இல்லைன்னா இது வந்து அரசியல் வந்து கொண்டு வந்து இது பண்ணிக்கிறாங்க. மற்றபடி ஆல்ரெடி 2019 இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும் அப்பயே நமக்கு தெரியும், ரெண்டு ஹவுஸ்லயும் பாஸ் ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. அந்த சட்டத்தை வந்து நடுவில் லாக்டவுனால நம்ம ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம், அகைன் இட் இஸ் கோயிங் டு பாஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு கருத்து தான் நம்ம அமித்ஷா அவர்கள் கருத்தை நான் பாக்குறேன். அதனால உடனே அவங்க வந்து நம்ம பயப்படணும் இதை பண்ணணும் அப்படிங்கிறத எதுவுமே கிடையாது. எப்பயுமே அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் மத்திய அரசாங்கமும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, இந்தியாவிற்கும் எந்த ஒரு குடிமகனுக்கும் அவர் யாரா வேணாலும் இருந்துக்கலாம், எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் சரி, அதை நம்ம முன்னாடி நம்ம பேசின மாதிரி அங்கேருந்து வர மைனாரிட்டிஸ்க்கு இந்த ஒரு கிளாஸ் சம்ம நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுமோ தெரியுமா? நீங்க இதா இருந்துச்சுன்னா செக்ஷன் 7 டிக் பண்ணுங்க, உங்களுக்கு இது இது இடஒதுக்கீட்டு மாதிரி நீங்க வச்சுக்கோங்களேன், அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்படி வரவங்களுக்கு இந்த சிஏஏ என்கிற இடஒதுக்கீட்டில் மைனாரிட்டி சிட்டிசன்ஷிப் தருவாங்க. மத ரிலிஜியன்ஸ்க்கு பாகிஸ்தான்ல வரும் இஸ்லாமிய சகோதரர் வந்து ஓபன் கேட்டகரியில வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உள்ள போயிருவார். இவ்வளவுதான் சிஏஏ. அதனால வந்து அதான் நம்ம அகைன் ஐ வாண்ட் டு கன்க்ளூட், சிஏஏ இஸ் ஆக்ட் ஆஃப் இன்க்ளூசிவ்னஸ், நோ ஒன் இஸ் எக்ஸ்க்ளூடட் இன் சிஏஏ. இப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். ஓகே ஓகே. நன்றி நண்பர்களே, விருந்தினர்கள் கருத்தை கேட்டிருப்பீர்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.